கைஸ் இன்றைக்கி நம்ம 7th ஸ்டாண்டர்ட் டேம் 3 யூனிட் 3 பார்க்க போகிறோம் பாலிமர் கெமிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேச்சுரல் சில்க். நேச்சுரல் சில்க்னால் என்னெல்லாம் சொல்லுவோம்னா மல்பெரி சில்க், டசர் சில்க், முகா சில்க், எரி சில்க் இதெல்லாம் சொல்லுவோம். ஃபஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சில்க் எதுன்னு பார்த்திங்கன்னா ரேயானை தான் நம்ம சொல்கிறாங்க. இது வந்து கேரளாவில் தான் 1946 இன்வென்ஷன் பண்ணப்பட்டது. ஸோ நைலான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாலிமர் மேட் ஆஃப் கெமிக்கல் யூனிட்ஸ் கால்டு பாலிமேட்ஸ். நைலான் கிளாத்தில் வந்து பிளாஸ்டிக் கெமிக்கல்ஸ் யூனிட்ஸ் வந்து பண்ணுறாங்க, அதுக்கு பேர் வந்து பாலிமெட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். தென் ஓலியமெட்ஸ் அப்படின்னு என்னென்னா இஸ் மேட் வித் மேனோமெஸ் ஹெக்ஸோமெத்திலின் டயாமேனா அண்ட் அடிபிக் ஆசிட் டயாமைன். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஓலியமெட்ஸ். தென் பிஇடி அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா பாலியெத்திலின் டெரிப்டலைட். தென் ஸ்வெட்டர் பிளாங்கெட்ஸ் இதெல்லாம் எதால் வந்து ரிசம்பிள் உலால் தான் செய்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து ஆக்ரிலிக். தென் அலெக்சாண்டர் பார்க்ஸ் இருக்காங்கல்ல, அவர் தான் கிரியேட்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக்குன்னு நம்ம அவர் தான் ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் இது பண்ணது. ஸோ அதுக்கு வந்து பேர் வந்து ஃபஸ்ட்டு எப்படின்னா பார்க்கிசின் அதான் அதோட ஃபர்ஸ்ட் நேம். டேஞ்சரஸ் பொல்யூஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டண்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ட். இது வந்து ஃப்ளோட்டிங் இன் ஓஷன், ஓஷனில் கலக்கப்படக்கூடியது டேஞ்சரஸ் பொல்யூஷனாக நம்ம இது பண்ணுறாங்க. பிளாஸ்டிக்கை ஈட் பண்ணக்கூடிய பாக்டீரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டோனெலசாகேன்ஸ். இதை வந்து என்ன சொல்லுவாங்க 201F6 சொல்கிறோம். இது வந்து டைஜஸ்ட் பாக்டீரியா. இது வந்து எப்படி பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா செக்ரேட்டிங் த என்சைம் பிடிஏஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாஸ் எதால் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா SiO2 அதாவது சிலிக்கான் டை ஆக்சைடு. அதை வந்து 1700 டிகிரி செல்சியஸில் வைக்கப்போ அது கூட ஆட் பண்ண நம்ம சோடியம் கார்பனேட்டை ஆட் பண்ணி கூல் பண்ணப்போ கிளாஸ் கிடைக்குது. பிளாஸ்டிக் தட் கெட் ஃபார்ம்டு ஈஸிலி ஆன் ஹீட்டிங் அண்ட் கேன் பெண்ட். அதை ஈஸியாக ஹீட் ஆகி பெண்ட் ஆகக்கூடிய பிளாஸ்டிக்கை வந்து தெர்மோ பிளாஸ்டிக்னு நம்ம சொல்கிறோம். டு நாட் அப்படி பெண்ட் ஆகாதது கெனாட் பெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்னு சொல்கிறோம். தென் பாலிலாக்டிக் ஆசிட் ஆர் பாலியாக்டிட்ஸ் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பயோடிகிரேடபிள் ஆர் பயோஆக்டிவ் தெர்மோ பிளாஸ்டிக்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் யூனிட் 4 பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி அண்ட் டெய்லி லைஃப். இதில் பார்த்தீங்கன்னா வென் அசிடிட்டி ஆர் ஹார்ட் பேன், நமக்கு வந்து அசிடிட்டி அல்லது ஹார்ட் பேன்ஸ்லாம் இருக்கப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் பார்த்திங்கன்னா ஆன்டாசிட்ஸ். இது வந்து ஸ்டொமக் ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணும். தென் டாக்டர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து ரிசர்ச் ஆன் எதில் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸ்டாஃபிலோகோக்கஸில் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஆன்டிபயாட்டிக் வந்து எதாலலாம் ஃபார்ம் ஆகப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரம் ஃபெனிகால், டெட்ராசைக்ளின், பென்சிலன், சிஃபலோஸ்போரின். இதால் தான் இதானது. ஸோ இது வந்து வைரஸ்க்கு ஒர்க் ஆகாது, ஒன்லி பாக்டீரியா தென் அண்ட் ஃபங்கை. ஓகே, தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லோக்கல் அனஸ்தெட்டிக் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கொக்கைன் தான். இதை வந்து ஆல்பர்ட் நியமன் கண்டுபிடிச்சிருக்காரு 1860. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெயின் கில்லருக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை தான் அது வந்து அஃபெக்ட் பண்ணுது, ஆர் பெரிஃபெரல் இதை அஃபெக்ட் பண்ணி தான் நமக்கு வந்து வலி தெரியாமல் பார்த்துக்குது. ட்ரெடிஷ்னல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர்மெண்ட்டும் கேட்னிப்பும். இதில் போதைக்கு இது பண்ணக்கூடிய ரெண்டு இது பார்த்தீங்கன்னா நார்கோட்டிக் அதுக்கு எக்ஸாம்பிள் ஆஸ்பிரின், நர்கோட்டிக் ட்ரக்ஸின் பக்கத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடைன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன் இன்ஃபெக்ஷன் இஸ் சென்சிட் நமக்கு வந்து ஒன்ஸ் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இதான உடனே இம்யூன் சிஸ்டம் ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும் கெமிக்கலை, அதுக்கு பேர் பைரக்ஜன். சென்சிங் த பைரஜன் ஹைப்போதாலமஸ் வந்து நமக்கு வந்து பைரஜன் சென்ஸ் ஆனதுன்னா ஹைப்போதாலமஸ் வந்து இருக்கும், அதுதான் இன்க்ரீஸ் த பாடி டெம்பரேச்சர் பண்ணுது. பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி ஃபீவர் காஸ் பண்ணுது. அது என்ன ரிலீஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் கால்டு ப்ரோஸ்டாகிளாடின். தென் டெட்டால் ஏதாவது மேடப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் குளோராக்சிலினால் அண்ட் டெர்பின்கால்.
then all combustion reaction வந்து எல்லாத்துமே என்ன சொல்றோம்னா எக்ஸோதெர்மிக் னு சொல்றோம் இப்போ ஒயிட் फ्लेம் வந்து என்ன கொடுக்குது அப்படி உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா எப்சம் சால்ட்ல இருந்து வயலட் फ्लेம் வந்து லித்தியம் குளோரைடு இண்டிகோ फ्लेம் வந்து இதில இருந்து கிடைக்கும்னா பொட்டாசியம் குளோரைடு ப்ளூ கலர் வந்து ப்ளீச்சிங் பவுடர் கிரீன் வந்து போராக்ஸ் பவுடர் yellow calcium chloride orange வந்து table salt red flame வந்து strontium chloride then calorific value கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா heat produced by the amount of fuel burning in kg அல்லது கிலோ kg per kilogram இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 4.5 kilogram fuel இருக்கு amount of heat எவ்வளோனா 180,000 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ ரெண்டுமே டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் தென் ரேபிட் கம்பஷன் அது அப்படின்னா என்னதுக்கு பார்த்தீங்கன்னா பேனிங் ஆஃப் எல்பிஜி ஸ்பான்டேனியஸ் கம்பஷன் அப்படின்னா லைட் வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் ஹீட் உங்களுக்கு வந்து ஹீட் பண்ணாமலே லைட் வந்து கிடைக்கும் அதுக்கு வந்து பாஸ்பரஸ் பேனட் ரூம் டெம்பரேச்சர் தென் எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஹீட் லைட் அண்ட் சவுண்ட் எல்லாம் கொடுக்கக்கூடியது எக்ஸாம்பிள் ஆஃப் கிராக்கர்ஸ் தென் சிஓ அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து லீட்ஸ் டு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் நமக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு சிஓ காரணமாக இருக்குது சிஓ டூ வந்து குளோபல் வார்மிங்க்கு எஸ்ஓ அண்ட் என்ஓ டூ வந்து ஆசிட் ரைன் தென் ஓஆர்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் இது வந்து எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் டயரியா நெக்ஸ்ட் யூனிட் ஃபைவ் பார்க்க போகிறோம் அனிமல்ஸ் இன் டெய்லி லைஃப் இதில் பார்த்தீங்கன்னா ஹனி வந்து ஹனிபி அதாவது ஃப்ளவர்லேருந்து எதுலேருந்து எடுக்குதுன்னா நெக்டர் ஆஃப் த ஃப்ளவர்லேருந்து தான் ஹனிபி எடுத்துகிட்டு வருது தென் சல்மோனாலோசிஸ் அது வந்து காஸ்ட் பை பாக்டீரியாவால் வரக்கூடிய நோய் ரானிக்கட் டிசீஸ் வந்து வைரஸால் வருது ஆஸ்பிரஞ்சிலிசிஸ் வந்து ஃபங்கஸால் வரக்கூடிய நோய் இது வந்து அனிமல்ஸ்க்கு வரக்கூடிய நோய்கள் ஷியரிங் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ஹேர் ரிமூவ் ஃப்ரம் அனிமல் பாடி தென் செரிகல்ச்சர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்க் பென்சிலின் சிப்ரோஃப்ளாக்சின் இதை வந்து ஆந்த்ராக்ஸோட பெஸ்ட் மெடிசனாக நம்ம சொல்கிறோம் ஸ்டடி ஆஃப் ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ் அனிமல்ஸை பற்றி ப்ரீட் பண்ணக்கூடிய படிப்புக்கு பேர் அனிமல் ஹஸ்பண்டரி ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூட்டரி டு அனிமல் ஆக்ட் வந்து எப்போ வந்துச்சுன்னா 1960